ஸோ கைஸ், நம்ம தளபதி அம்பேத்கர் புக் வெளியீட்டு விழாவில் பார்த்தோம்னா பேசினாலும் பேசினார், அது ஏகப்பட்ட சர்ச்சையாகி பார்த்தோம்னா ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லி கேட்குறது, என்ன சொல்லி திட்டுறது, விஜய் அவரில் ஏதாவது சொல்லணுமே அப்படின்றதுக்காக கூட பார்த்தோம்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்தோம்னா புத்திசாலித்தனமாக நான் கேள்வி கேட்குறேன், விஜய் அவரில் பார்த்தோம்னா அப்படியே பாயிண்ட் பண்ணி மடக்கிறேன், கண்டிப்பாக இதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது, இப்போ பாருங்கள் என்னோடய புத்தி குருமி அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது லூசுத்தனமான ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம். யார் அப்படின்னா நம்ம டிடிவி தினகரன் அவர்கள். ஸோ அப்படி என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தோளோடு தோல் நிற்பதோ வெள்ள பாதிப்புகளை பார்வையை செல்வதோ எந்த விதத்தில் தவறு, அது எப்படி சம்பிரதாயமாக இருக்க முடியும் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு பார்த்தோன்னா ஒரு கேள்வி எழுப்புறாராமா. ஸோ இந்த கேள்வியெல்லாம் பார்த்தோம்னா, அதாவது என்ன சொல்கிறது, பொது ஜனங்கள் எழுப்ப வேண்டிய கேள்வியெல்லாம் பார்த்தோன்னா இவர் எழுப்பிட்டுருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம். பொதுஜனம் கூட இதை பற்றி கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த அரசியல் இப்படி தான் போக போகுது அப்படின்னு. ஸோ இதுக்கு பார்த்தோன்னா விஜய் அவர்களால் பதில் சொல்லவே தேவையில்லை, அவரை நோக்கி கேள்வி எழுப்புறாராமா. நம்மளே சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டது கரெக்டான விஷயம் தான் சார். அதாவது பாதிக்கப்பட்ட மக்களோட தோளோட தோல் கொடுத்து நிற்கிறதும் சரி, வெள்ள பாதிப்புகள் வரும்போது களத்தில் போய் நின்று அதை பார்வையிடுறதும் சரி, எல்லாமே சரியான விஷயம்தான். ஆனால் எத்தனை வருஷத்துக்கு பார்வையிட்டே இருப்பீங்க, இதுதான கேள்வி. விஜய் அவர்கள் இதை மீன் பண்ணி தானே சொல்லியிருக்காரு. எப்போ பாரு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது அந்த காலத்துலேயும் பார்த்தோன்னா இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது அவரும் வந்து மக்களை பார்த்துட்டு போனார், இந்த மாதிரியான உதவிகள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவரும் பார்த்தோன்னா இந்த மாதிரி வெள்ள பாதிப்புகள் வரும்போது வந்து பார்த்துட்டு போனார், மக்களுக்கு உதவி பண்ணார். அடுத்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களும் பார்த்தோன்னா இதே மாதிரி வந்து வெள்ளம் வரும்போது மக்களை பார்த்துட்டு போனாங்க, உதவி பண்ணிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எடப்பாடியோட ஆட்சியிலையும் பார்த்தோன்னா அவரும் இந்த மாதிரி பார்த்துட்டு போனார், மக்களுக்கு உதவி பண்ணார். இப்போ ஸ்டாலின் அவர்களும் பார்த்தோன்னா இந்த 4 வருஷமாக வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறமா துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் பார்த்தோன்னா இப்போ பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. நீ அடுத்த வருஷம் என்ன இன்பநிதி வந்து இறங்கி வந்து பார்ப்பார் அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக பார்த்தோம்னா திமுக பிளஸ் அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டுருக்கு. இந்த ரெண்டு கட்சிகளில் பார்த்தோம்னா யார் யார் முதலமைச்சராக இருந்தாங்களோ அவங்க வந்து வெள்ள பாதிப்பாக பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இத்தனை வருஷமாக கூட நீங்கள் பார்த்துட்டே தான் இருப்பீங்க, ஆனால் வெள்ள வரதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணுறதே இல்லை. அப்போனா வருஷ வருஷம் பார்க்குறதே வந்து பார்த்தோம்னா நீங்கள் பெருமையாக பேசிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்க தோணுது. இப்போது திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் பார்த்தோம்னா ஆட்சியில் இருக்கும்போதே இந்த வெள்ளம் வராமல் ஒவ்வொரு வருஷமாக நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு வருஷத்தில் பார்த்தோம்னா இந்த பிரச்சனைங்கிறது இருக்கா, இது அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அதை ஃபில் பண்ணியிருக்கலாம். இந்த 50 ஆண்டு கால பிரச்சனையில் பார்த்தோம்னா இந்த வெள்ளம் வராமல் முழுமையாகவே தடுத்துருக்கலாம், அதுக்குண்டான எந்த ஒரு ஸ்டெப்புமே இந்த ரெண்டு கட்சிகளுமே எடுக்கவே இல்லை. இப்போ பாதிக்கப்பட்ட மக்களோட தோளோட தோளாக வந்து நிற்கிறாரு, உதயநிதி தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு, ஸ்டாலின் வந்து நிற்கிறார் அப்படின்னா அப்போ இன்னும் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க, நீங்கள் வந்து வந்து நிற்கிறதே பார்த்தோம்னா பெருமையாக பேசிக்குவீங்க அப்படி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஸோ அதாவது மக்கள் பாதிக்காமல் தடுக்கிறது ஆளும் கட்சியோட வேலை. ஸோ இது வந்து சிறு சிறு அமைப்புகள் மற்ற கட்சிகளெல்லாம் பார்த்தோன்னா உதவி பண்ணுறக்கு மக்களோட வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெருமையான விஷயம். ஆளும் கட்சியை பார்த்தோன்னா அந்த மக்களுக்கு உதவி செயலுக்கு போய் முன்னாடி நிற்குது அப்படிங்கிறது வெக்கக்கடான விஷயம். இன்னும் பார்த்தோம்னா மக்களோட பணத்தை எடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணுறது அதோட கேவலமான விஷயம். ஸோ இதுவும் இல்லாமல் ஆளும் கட்சி இந்த மாதிரியான வெள்ள பாதிப்புகள் வராமல் தடுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயமே. அதை வந்து எந்த ஒரு கட்சியும் பண்ணுறதே இல்லை. அதுதான் விஜய் அவர்கள் எப்போ பாரு சம்பிரதாயத்துக்கு வருஷம் வருஷம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக போச்சு, அதனால் இது ஒரு சம்பிரதாயமாக தானே பார்க்க முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் அதை அவர் சொல்லியிருந்தார். இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை கூட புரிஞ்சுக்க தெரியாத இவர் விஜய் அவர்களுக்கு கேள்வி எழுப்புறாராமா. இவரும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கேல தான் இருந்தார், இப்போ தான் பார்த்தோம்னா தனியாக கட்சி ஆரம்பித்து போயிருக்காரு. இவரும் பார்த்தோம்னா அதில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் தான். நீங்களும் ஆட்சியிலலாம் இருந்தீங்களா, அப்போல்லையா எதுவுமே பண்ணவே இல்லை. எதுவுமே பண்ணாமல் பார்த்தோம்னா மக்கள் கூட போய் நிற்கிறதே பெரிய விஷயமாக பேசுகிறீங்க அப்படின்னா இவ்வளோ தான் உங்களோட அரசியலாக அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது. இப்போ விஜய் அவர்கள் பார்த்தோம்னா இந்த வெள்ள பாதிப்புகளை யூஸ் பண்ணி பிரச்சாரம் பண்ணி அவர் ஓட்டு சேகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பார்த்தோம்னா அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் ஒரு சபதம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா மக்களுக்கு அந்த இடத்துல தேவையான உதவிகளை பண்ணுறதுக்கு நம்பிக்கை கொடுத்து கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஆட்சி வந்ததுக்கப்புறமா பண்ணணும். ஸோ இதை வந்து பண்ணுறதே கிடையாது. கிட்டத்தட்ட 4000 கோடி செலவு பண்ணி பார்த்தோம்னா வெள்ள பாதிப்புகளை தவிர்க்க போகிறோம் அப்படின்னு போன வருஷமே சொன்னீங்க. போன வருஷம் பார்த்தோன்னா பயங்கரமான மழை, ஒன்றுமே பண்ண முடியல. இந்த வருஷமும் பார்த்தோன்னா அதே தான் நடந்துகிட்ருக்கு. இதில் வேறு வருஷ வருஷம் வரலாறு காணாத மழை மழை அப்படின்னு வேறு நியூஸ் சேனல்ஸில் நியூஸ் போட்டே இருக்காங்க. ஸோ வரலாறு காணாத மழை வந்துட்டே தான் இருக்குது, ஆனால் இவங்க தடுக்கிறதுக்குண்டான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலையே. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ஏரிகள் குளங்களை பார்த்தோன்னா தூர்வாரி இருந்தாலே இந்த மாதிரியான பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்திருக்காது. இன்னும் பார்த்தோன்னா ஏரிகள் அதிகமாக வெட்டியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் வெள்ள பாதிப்புகள் வரும்போது பார்த்தோன்னா இப்போ பிஸ்கட் கொடுக்குறது, போர்வை கொடுக்குறது, மளிகை பொருட்கள் கொடுக்குறது அப்படின்றத ஆளும் கட்சியை பண்ணிகிட்டு இருந்தால் இதோட கேவலம் வேறு என்னமா இருக்க முடியும். இதை வந்து விஜய் பண்ணல, அவரோட சொந்த காசில் அவர் போட் பண்ணுறாரு. அதை கூட பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பண்ணும்போது நேரில் வந்து கொடுக்க மாட்டார் அப்படின்றாங்க. ஆளும் கட்சி நேரில் போய் கொடுக்குறத கேவலம். விஜய் அவர்களாவது பார்த்தோன்னா இன்னும் ஆளும் கட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவரோட சொந்த பணத்தை எடுத்து அந்த மக்களுக்காக பார்த்தோன்னா செலவு பண்ணுறார், அது ஒரு நல்ல விஷயம் தான். இதே சிறு சிறு அமைப்புகள் பண்ணலாம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற யாராவது வந்து பண்ணலாம். இவங்க பண்ணுறத பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆளும் கட்சியை பண்ணுறதை பெருமையாக சொல்லிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட அரசியல் நிலைப்பாடு, இதுதான் பார்த்தோம்னா மக்களை நீங்கள் காக்கிற லட்சணமான அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. தண்ணியை மோட்டர் பம்ப் வச்சு இறச்சி வெளியே கொட்டிகிட்டு இருக்காங்க, அதுவும்
பார்த்தோம்னா அடுத்த தெருவில் கொட்டுறாங்க, அந்த தெருவில் இருக்கிற தண்ணி மறுபடியும் இன்னொரு தெருவில் அள்ளி கொட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் பார்த்தோம்னா உங்களோட அரசியல் நிலைப்பாடு. எத்தனை பேரோட வீடு எரிஞ்சு போயிருக்கு, எத்தனை பேரோட என்ன சொல்கிறது பொருளாதாரம் இழந்து போயிருக்கு, இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? உடனே பார்த்தோம்னா அப்படியே நம்ம முதலமைச்சர் எடுத்து நிவாரணத்தை நீட்டுவார். அதாவது அவரோட பேங்க்கில் போட்டு வச்சிருக்கிற பணத்தை சொந்த பணத்தை எடுத்து நீட்டுற மாதிரி நிவாரணமாக அவங்களோட பணத்தை எடுத்து அவங்களுக்கே கொடுக்குறது, ப்ளஸ் அவங்களையே பார்த்தோம்னா அழிக்கிறது, இதுதான் அவங்களோட வேலையாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் விஜயவல் பார்த்தோம்னா சம்பிரதாயத்துக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ மக்களுக்கு தேவையான எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அவங்கவுங்க அவங்க வீட்டில் சேஃப்டியாக படுத்துவங்களா? இல்லை அப்படின்னா ஏரி இருக்கிற இடத்துல வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாவது ஃபஸ்ட்டு தடுத்து நிறுத்தணும். இந்த மாதிரி பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, ரியல் எஸ்டேட்காரங்க யாராவது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஏரி இருக்கிற விற்றுட்டு போயிடுறாங்க, இவங்க வாங்கி கட்டிக்கிறாங்க, அதையாவது ஸ்டாப் பண்ணுங்கள், அதையும் கூட பண்ணுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் அப்ரூவல் எப்படி தான் கிடைக்குது, அவங்க போய் வீடு கட்டுறாங்க, மறுபடியும் அவங்களே மாட்டிக்கிறாங்க. ஸோ இதை கூட பார்த்தோம்னா தடுத்து நிறுத்த மாட்டுறாங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு தான், இதை ரொம்ப பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பார்த்தோன்னா சிம்பிளாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதையவே 50 வருஷமாக இன்னும் இழுத்துட்ருக்கீங்களே, இது சம்பிரதாயம் இல்லாமல் என்ன அப்படின்னு தான் விஜயவர்கள் கேட்க வர்றாரு, நாங்களும் அதை தான் கேட்குறோம். இதை வேறு பார்த்தோம்னா ஒரு கேள்வின்னு கேட்டு இவர் எடுத்துகிட்டு வர்றாரு, இப்படி அறிவுபூர்வமாக பேசினா அப்புறம் இவரோட குக்கரில் எப்படி விசில் அடிக்க புஷ்ன்னு தான் போகும். அதுதான் போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறது, இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ விஜயவர்கள் சிம்பிளாக சொன்னது இது தான், 50 ஆண்டு காலமாக மக்களை ஏமாற்றிட்டு பார்த்தோம்னா இன்னுமே வெள்ள பாதிப்புக்குள்ள ஃபோட்டோ ஷூட் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதை சரி பண்ணல அப்படிங்கிறத விஜயவர்கள் சிம்பிளாக சொல்ல வந்தார். அது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கின்றதை வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்மளை மாதிரி சின்ன சின்ன பசங்களாக வந்து பார்த்தோம்னா அரசியல் இருக்கிற வருஷமாக அரசியல் இருக்கிறவங்களுக்கு அரசியல் சொல்லித்தரணும் போல், இதில் வந்து விஜயவர்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னு வேறு பேசுகிறது. அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போத்தோம்னா இதுதான் பிரச்சனை, இதுதான் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். விஜயவர்கள் சொன்ன மாதிரி டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்தமா பேசணுமா பிரச்சனை முடிச்சுமா அப்படின்னு இருக்கணும், அது மாதிரி வளவாலும் இழுத்துட்டு கூடாதுன்னு சொன்னார்ல, அதுதான் இது. ஸோ இவங்க வளவாலும் இழுக்கிறாங்க, விஜயவர்கள் டப்புன்னு பேசிட்டு போயிடுறாரு, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தான் பயணிக்க போகிறோம். ஸோ இனியெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான், அதே மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில முட்டாள்தனமான கேள்விகளுக்கு ஒரு சின்ன பையனாக வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூல் பையனாக நீங்கள் என்ன மாதிரி ரிப்ளை கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. அப்புறம் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.